Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய மேலான நண்பர்களே, சகோதரர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் பேசலாம் என விரும்புகிறேன். மரணம். மனிதன் எந்த நேரத்தில் எப்பொழுது மரணிப்பான் என்று யாருக்கும் தெரியாது. உலகத்தில் வந்த அனைவரும் தாம் எப்போது பிறந்தார்கள் என்பதை அறிவார்கள். ஆனால் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறார்கள் என்பது தெரியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அந்த வகையிலே அனைவரும் மறுமையின் பக்கம் விரைந்து செல்லுதல், அதற்கான அமல் செய்தல் அனைவருக்கும் அவசியமாகும். இனிய மாணவர்களே, இந்த இடத்திலே எம்முடைய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார் நௌஷாத் நானா அவர்களை இன்று ஞாபகம் கூறலாம் என நினைக்கிறேன். ஒரு கூற்று கிணங்க, உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும் வ குஃபு அன் மசாவீஹிம், மரணித்தவர்களுடைய நலவுகளை அதிகமாக கூறுங்கள். வ குஃபு அன் மசாவீஹிம், அவர்களுடைய தவறுகளை பற்றி நீங்கள் பேசாது உங்களை தடுத்து கொள்ளுங்கள் என்ற அந்த கூற்றுக்கு இணங்க அவர்களிடத்தில் சில நல்ல பண்புகள் இருந்தது. எம்முடைய ஊரிலே வாழக்கூடிய அனைவரும் அந்த நட்பண்புடையவர்களாக மாற வேண்டும். அவர் உண்மையிலே ஒரு சிறந்த தகப்பனாக அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு இருந்தார். அந்த அனைத்து குழந்தைகளையும் ஃபஜ்ருடைய அந்த சுபஹுடைய வேளையிலே எழுப்பி கொண்டு அவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்வார். ஹதீஸிலே வந்திருக்கிறது, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வாழ்ந்த ஒரு மனிதர் மூன்று நாளைக்கு முன்னால் அவர் மரணித்தார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். அவர் அந்த அனைத்து குழந்தைகளையும் பள்ளிக்கு கூட்டி செல்கின்ற அந்த காட்சி மிக அழகாக இருக்கும். ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய ஒரு விஷயம், அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டும். நாம் ஃபஜ்ரு தொழாமல் இருக்கிறோம் ஒருபுறம், தானும் ஃபஜ்ரு தொழுது குழந்தைகளையும் ஃபஜ்ருக்கு எழுப்பி கொண்டு செல்கின்ற ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். இதிலே எமக்கு முன்மாதிரி இருக்கிறது. இரண்டாவது விடயம், அவர் உறவினர்களுடன் மிக அன்பாக அந்நியுண்ணியமாக பழகுகின்றவராக, உறவினர்களை மதிக்கின்றவராக இருந்தார். உறவினர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற அந்த பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. அடுத்ததாக பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உணவு சமைத்து அனுப்புகின்ற அந்த பழக்கம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அத்தோடு மூதூரிலே இருக்கின்ற பல நிறுவனங்களிலே அவர் வேலை செய்திருக்கிறார். பொதுவாக பொது வேலைகளில் ஈடுபடுதல், பிடிஎஃப் போன்ற நிறுவனம், இது போன்ற இன்னும் பல நிறுவனங்களிலே சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்ததிலே உதவி செய்வதிலே அதிகமாக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதர். எனவே இவருடைய நற்பண்பை எம்மிடத்திலே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். தொழுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்வோம். யார் உலகத்திலே தொழவில்லையோ, உலகத்திற்கு வந்து தொழவில்லையே, அவன் மிக நன்றி கெட்டவன். படைத்த நாயனுக்கு மாற்றம் செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பறக்கத்து இருக்க மாட்டாது. அவருடைய வாழ்க்கையிலே முசீபத் முழுக்க முழுக்க முசீபத்திருக்கும். அவன் ஒரு உதவாக்கரை என்று சொல்லுவோம். அவன் வந்து அந்த தொழாத மனிதன் எந்த விதமான ஒரு ஒரு அல்லாவுக்கு அல்லாவுடைய வெறுப்புக்கு உட்பட்டவன். அல்லாஹ் அந்த மனிதனை வெறுக்கிறான். ஆனால் தொழுகின்ற ஒரு பண்பு இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பண்பு. நான் மறுமைக்கு செல்லப் போகிறேனே, ஆகரத்திற்கு செல்லப் போகிறேனே, ஒரு நாளையில் அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பானே. முதலாவது அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கின்ற விடயம் என்னவென்றால், அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் முதலாவது ஒரு மனிதன் கேட்கப்படுவது தொழுகையை பற்றி தான். இந்த தொழுகின்ற பழக்கம், அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்ற பழக்கம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. இரண்டாவது விடயம், உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்கின்ற பழக்கம். யார் வாழ்க்கையிலே பரக்கத்தாக இருக்க விரும்புகிறாரோ அவர் உறவினர்களை சேர்ந்து நடக்கட்டும். உறவினர்களை சேர்ந்து நடக்கின்ற இன்று நாம் பார்க்கிறோம் உறவினர்கள், அவர் இவருடன் பேசுவது கிடையாது, இவர் அவருடன் பேசுவது கிடையாது. ஆனால் அதிலிருந்து விதிவிலக்காக அனைத்து உறவினர்களையும் அனுசரித்து நடக்கின்றவராக, குடும்பத்துடன், மனைவியுடைய குடும்பத்தினர், தன்னுடைய குடும்பத்துடன், தன்னுடைய உறவினர்களுடன், பக்கத்து வீட்டார்களுடன் அவர்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நல்ல பண்பு. எனவே இந்த இடத்தில் நாம் அவர்களுடைய தாய்க்கு, அவருடைய மனைவிக்கு,
அவருடைய குழந்தைகளுக்கு, அவருடைய மிக நெருங்கிய நண்பர்களுக்கும், அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் நாம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், பொறுமையாக இருந்து அவருக்காக நாம் துவா செய்வோம், அவருக்கெல்லாம் மேலான சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் துவா செய்வோம். நாமும் மரணிக்க இருக்கிறோம், அவரிடத்தில் இருக்கின்ற அந்த நற்பண்புகளை எம்மிடத்திலே கொண்டு வந்து நாமும் உயர்ந்த மனிதர்களாக மாறுவோம். அவருக்காக நாம் அனைவரும் துவா செய்வோம். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக, அவரை பொருந்தி கொள்வானாக, அவருடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, அதுபோன்று அவரிடத்தில் இருந்த நற்பண்பை எம்முடைய பண்பாக ஆக்கிக் கொள்வதற்குரிய தௌஃபீக்கை எமக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.